ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோயினோட ட்வின் சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவளை ஒரு கிளப்பில் ஒருத்தனை மீட் பண்ணிட்டு அவன் ரொம்ப பணக்காரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட நைட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறான். ஸோ அடுத்த நாள் காலையில் அவள் கன்வென்ஷி பார்த்துட்டு அவனுக்காக காத்துட்ருக்கா. அந்த சமயத்தில் அங்கே வரக்கூடிய அவனும் அவனுக்கு வேலையினால அடிக்கடி வெளிநாட்டுக்கெல்லாம் செல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறவனும் நிறைய காசு வேணும்னா இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும், அதனால் என்னால் உன ரெகுலராக மீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, அவளும் சரி பணக்காரனாக இருக்கானே அப்படிங்கிறதுனால அவனை செட்யூஸ் பண்ணுற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட அப்பாவும் பாட்டி கிட்ட அவளை அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிளப்பி ரெடியாக இருக்க சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு கால் வருது, அதாவது ஹீரோடைய தாத்தா அதை கரண்டாக ராஜாவாக இருக்கக்கூடியவர் வந்து இறந்து போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேரனை பார்த்த உடனே அவரோ அதுக்காக தான் உயிரை கையில் பிடிச்சி வச்சிருந்த மாதிரியும் பார்த்ததுக்கப்புறமா இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனோட அப்பாவும் இது ரொம்ப முக்கியமான ஃபேமிலி, அதனால நீயும் வந்து ஆகணும், பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு ரெடியாகு அப்படின்னு சொல்ல அவளும் ட்ரெஸ் போட்டுட்டு ரெடியாகிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் அவளை ஆட அப்பாவும் அவளை அப்ரோச் பண்ணி அவங்க அம்மாவுடைய ஒரு நகையை கொடுக்குறாரு, இதை நீ போட்டுக்கோ, ஏன்னா அங்கே நிறைய பெரிய ஆட்கள் வருவாங்க. ஸோ வயசில் இருக்க ஒரு பொண்ணு எந்த ஒரு ஜுவல்லரியும் இல்லாமல் இருக்கிறது மரியாதையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாத்தையும் ஸ்டெப் மதரோ அங்கே வெளியில் நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, ஸ்டெப் மதருக்கு கேம்பிளிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, அதனால அவங்களும் ஹீரோனோட அப்பா இல்லாத சமயத்தில் மற்ற லேடிஸோட கேம்பிள் பண்ணி அந்த இடத்துலலாம் வந்துட்டு நிறைய பணம் வந்து செலவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பணம் இல்லாமல் போகிற சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் தான் கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ போலி நகைகளை தான் அவங்க கொண்டு வந்து இங்கே கபோர்டில் வச்சுருக்காங்க. இந்த விஷயம் அப்பா பொண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த நகையை நான் என் பொண்ணுக்காக ப்ராமிஸ் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் எப்படி எனக்கு கேட்காமல் இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் இது அவளோட அம்மா நகை, அவளுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு யாரை கேட்கணும், நீ தான் என்ன கேட்காமல் உன் பொண்ணுக்குன்னு சொல்லி எடுத்துருக்க, இதுதான் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட சந்தேகம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல, இந்த நகை தங்கச்சி தானே ஆசைப்பட்டா, தங்கச்சிக்காக நான் கொடுத்துட்றேன், வேற யாரும் இல்லையே, அவள் போட்டுக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுவல்ல கலடி ஸ்டெப் மதர் கிட்ட கொடுத்துட்றா. ஸ்டெப் மதரும் அந்த நகையை வச்சுக்கிட்டு எப்படா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்க சமயத்தில் அவங்களோட பொண்ணு அங்கே வரா. இது எனக்கு இருந்தாலும் சொல்லி அப்பாட்ட வாங்கினீங்க, அப்போ என்கிட்ட கொடுங்க, நான் தான் இதை போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்து பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்க அந்த நகையோ அப்படியே அருந்து விழுந்துருது. உடனே அவங்க பொண்ணும் எப்படி டைமண்ட் போய் இப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க அம்மாவோ அவளை வாய மூட சொல்லிட்டு தனியாக வந்து யோசிக்கிறாங்க, இது ஃபேக்குன்னு நல்ல வேலை நான் வந்துட்டு தெரியாமல் தப்பிச்சுக்கிட்டேன், ஆனால் என்னைக்கு எப்போ மாட்டுவனோ தெரியல, அப்போ எனக்கு சங்கு தான் அப்படின்னு சொல்லி தனக்கு தனியே புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவும் அங்கே ஹீரோயினோட அப்பா ஒர்க் பண்ணக்கூடிய பிரின்ஸோட வீட்டுக்கு தாங்க நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. ஸோ அங்கே வந்த உடனே அவரும் அவரோட பொண்ணு அப்ராட்லேருந்து படிப்பு முடிச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அவரோட கோவர்க்கர்ஸ் எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இவ ரொம்ப பணிவாக இருக்கிறதாகவும் இவன் ஸ்டேஜில் போய் படிச்சுட்டு வந்த மாதிரியே இல்லை அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவளை கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு தோட்டத்து ஏரியாவுக்கு வரா. அங்கே தான் நம்ம ஹீரோவை எதர்ச்சியாக சந்திக்கிறா. ஹீரோவை பார்த்த உடனே அவளை ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அவனும் போய் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் இங்கே என்ன பண்ணுவேன், சும்மா ஒரு மிட்டாய் வியாபாரி தானே, இங்கே ஸ்வீட்ஸ் கேட்டிருந்தாங்க அதை டெலிவர் பண்ணிட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவனும் நீ என்னை பார்த்து பயந்து ஓட வேண்டாம், அன்னைக்கு கிளப்ல ஓடினதுலேருந்தே உன்னோட இன்டென்ஷன் எனக்கு புரிஞ்சு போச்சு, ஸோ கண்டிப்பாக நான் அவனை திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்கிறான். அது கேட்கக்கூடிய அவ்வளோ என்ன கிளப் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு உடனே இன்னும் எவ்வளோ போய் தான் சொல்லுவேன், இனிமேல் நான் இதை பற்றி பேச போகிறதில்ல, எனக்கு அதை பற்றின அக்கறையும் கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் நீ எப்போ உன்னை சந்திச்சாலும் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது, அதனால நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப நம்ம ஹீரோவும் வேகமாக ஓடி வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். அவளை என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா, சத்தப்படாத அங்கே பாம்பு இருக்கப்பாரு அப்படின்னு சொல்லி காட்ட அவளும் பாம்பை பார்த்த உடனே பயந்து போயிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். பாம்பு போகிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் அதே பொசிஷனில் இருந்துட்டு இருக்காங்க. பாம்பு போனதை ரியலைஸ் பண்ணுற நம்ம ஹீரோயினும் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு விலகிறான். உடனே அவனும் என்னை வெறுக்கிறதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருந்துட்டுருக்கு, இப்படி பிடிச்சி தள்ளி விட்டுட்டுருக்கியே, ஆனால் நான் போகிற இடத்துக்காகலாம் எதுக்காக வந்துட்டுருக்கேன், அந்த கிளப்பில் என்னை யாருமே தெரியாதுங்கிற மாதிரி ஓடி போனியே அப்படின்ன உடனே ஆமாம் நீ தான் ஏழை அதனால் விட்டு போயிட்டேன், விட்டுட்டு தொலைச்சி போயேன், நான் சொல்லிட்டேன்ல இதுக்கு மேலே எதுக்காக என்ன டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு கத்திட்டு அங்கேருந்து போக நம்ம ஹீரோவும் ரொம்ப அப்செட் ஆகிடுறான். இந்த பக்கம் பாட்டி கிட்ட ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்பா அவங்களும் இவ்வளோ பணிவாக நான் யாரையுமே பார்த்ததில்லை, நீ படித்த பொண்ணு மாதிரியே இல்லை, அவ்வளோ பணிவாக அவ்வளோ அன்பாக வந்து பார்த்துட்ருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க அப்போ தான் அவன் பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா கிட்ட பாட்டி கேட்குறாங்க. அவங்களும் பேர் சொல்ல ஹீரோவோட அம்மாக்கோ அப்படியே தூக்கி வாரி போடுது, ஏன்னா ஹீரோ வந்து ஆல்ரெடி அவரோட பேரை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய அவரோட ட்வின் சிஸ்டரை இவங்க கிட்ட பற்றி நிறைய பேசியிருப்பான். ஸோ அவங்களும் நம்ம ஹீரோவை மாதிரியே இவ தான் அவள் அப்படிங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது நிஜமாவே உன்னோட பேரா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மாவும் கேட்க அவளும் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறா. எதுவும் புரியாமல் அப்போ தாங்க ஹீரோ வரான். ஹீரோ வந்த உடனே பாட்டியோ அவங்க ரெண்டு பேருக்கும் அறிமுகப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணி வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் எதுவுமே பதில் சொல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க பாட்டியோ உங்கள் ரெண்டு பேருக்கு ஏற்கனவே அறிமுகம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் டக்குன்னு இல்லை இல்லை இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் நாங்கள் ரெண்டு பேரும் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி தான் இந்த
ஜாஜி நிறையா தான் சந்திச்சுக்கிட்டோம், மற்றபடி எங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். நைட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கேப் போட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் வரக்கூடிய நம்ம ஹீரோவும் வேணும்னே அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிட்ட எதுக்காக அடுத்தவங்களை நம்பி இந்த டயத்தில் பொண்ணை தனியாக அனுப்பணும், நான் இங்கே சும்மா தான் இருக்கேன், போட்டாக தான் இருக்கேன், அதனால் நானே கொண்டு போய் உங்கள் பொண்ணை ட்ராப் பண்ணிடுறேன், நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி ஹீரோயினோட அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அவளை கார்ல ஏற்றி வீட்டுக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்பா அவளோ உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், அப்புறம் எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்ன உடனே நீ கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருப்ப இல்லையா, அதாவது என்னோட ரியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை விட்டு போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்ட உடனே நீ எப்போ பாரு நான் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு கோவப்பட்டு காரில் இருந்து இறங்கி நடு வழியில் நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவனும் எதுக்காக கோவம், உன்னோட இன்டென்ஷன் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, உன்னோட பிளான்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன், உன்னோட முகத்தில் கிழிஞ்சு போச்சு, உன்னோட ரியல் செல்ஃபை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக தானா எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லிவிடணும் உனக்கு பயமா அப்படின்னு சொல்லி கேட்க அவளை அடிக்கிறதுக்காக கை வாங்குறா. அப்போ அவனும் எப்பவும் போல அவளை அப்படியே கிஸ் பண்ணிட அவளும் அப்படியே ஷாக்கில் வரைஞ்சி போய் நின்றுட்டுருக்கா. நம்ம ஹீரோ விலகினதுக்கப்புறமா அவளும் நான் தனியாக வீட்டு பார்த்து போய்க்கிறேன், நீ இங்கே என்னை ட்ராப் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த டயத்தில் சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை அவளை கட்டாயப்படுத்தி அவளோட காரில் ஏற்றிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறான். அவளும் எனக்கு எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் லைஃப்பில் கஷ்டம் வருது அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு போய் அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் என்ன ஒரு தடவை கிஸ் பண்ணும்போது ஏதோ முதல் தடவை அவள் கிஸ் பண்ணுற மாதிரி இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, அதான் ரெண்டு பேருக்கும் எல்லாமே நடந்து போச்சு இல்லை, அப்புறம் எதுக்காகவே இவ்வளோ சீப்பாக வந்துட்டு நடிச்சுட்டு இருக்காங்கிறத எனக்கு புரியலை, இவன் இந்த மாதிரி நடிக்கிறதுனால அவள் ஒரு வேர்ஜின்னு நினச்சிப்பனா என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு தனக்கு தானே பேசிட்டு இருக்கான். என்னோட ட்வின் சிஸ்டரும் அந்த பணக்கார பையன் கூட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான், நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவளோ அவனோட வீட்டுக்கே வந்து சேர்றான். நடக்க முடியாமல் தள்ளாடிட்டு இருக்கா அவளோ கீழே அப்படியே வாங்கி விடுக்க, அப்போ தான் அவனுடைய நஜமான கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வரா. அவளை பார்த்த உடனே இவன் பதறி போயிட்டு அவளை கிட்ட நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற எதுவும் நினச்சிக்காத, அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு என்ன எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ யூஸ்வலாக யாராவது கேர்ள்ஸை வந்துட்டு பிக்கப் பண்ண அப்படின்னா ஏதாவது ஹோட்டல் மோட்டல் இருந்தாலும் போவேன், அப்புறம் எதுக்காக இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க, இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கடா கண்டிப்பாக அவளை லவ் பண்ணுறல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சத்தியமாக எதுவும் கிடையாது, நீ அப்ராடுக்கு போயிட்ட மாதம்தான் நானும் லோனினஸில் தவிச்சிட்டு இருக்கிறது, அப்போ தான் இவளை சந்திச்சேன், அதனால தான் இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், மற்றபடி எதுவும் கிடையாது, நீ தான் இப்போ வந்துட்டியே, நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவளோட நைட் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோயினோட ட்வின் சிஸ்டரை அப்படியே அம்போன்னு கார்டன் ஏரியாவில் விட்டுடுறான். காலையில் அவளும் டயர்டாக கண்விழிக்கிறா, உடம்பெல்லாம் கொசுக்கடி பூச்சிக்கடின்னு இருக்க அவளும் அவன்கிட்ட அது க்வெஸ்சன் பண்ணுறான். அதுக்கு அவனும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருக்க அப்பா அவளோ அங்கே கலைஞ்சு கிடக்கிற அவளோட பர்ஸை பார்க்குறா. உடனே ஓடி போயிட்டு அவளோட பர்ஸை ஓப்பன் பண்ணி எதுக்காக இது ஓப்பனாக இருக்குது அப்படின்னு அவனுக்கு திட்டிக்கிட்டே பார்க்குறா. பார்த்தா அதில் நிறைய பணம் இருக்குது, அதை பார்த்து ஷாக் ஆகுற அவகிட்ட அவனும் எனக்கு வேலையில் ஒரு போனஸ் கிடச்சிது, அதனால தான் அந்த பணத்தை உனக்கு ட்ரெஸ்ஸோ இல்லை வேறு ஏதாவது கிஃப்ட் பண்ணிக்கிறதுக்காக உன்னோட பர்ஸில் நான் சர்ப்ரைஸாக வச்சேன், நீ இந்த பணத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், நான் உனக்கு தப்பான எண்ணத்தோடு கொடுக்கல, உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி அவளை செடியூசிவாக பேச அவளும் சரி இவன் பணம் தரானே ரொம்ப படக்காரனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேர் ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டுருக்கான். பார்க்கறதுக்காக அவங்களோட தூரத்தை சொந்த ஒரு லேடி வராங்க, அவங்க அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பாட்டிக்கிட்ட அந்த பொண்ணோட புகழெல்லாம் பாடி முடிக்கிற அவங்களும் அவள் இப்போ படித்து முடிச்சுட்டா அதனால் கல்யாண வயசு வந்துருச்சு இல்லை ஸோ ரெடியாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பொடி வச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்கா. இவளோட பேர் இங், ஸோ பாட்டியும் இவள் ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லியும் அவள் நல்லபடியாக படிப்பு முடிச்சுட்டு வந்ததுக்காக அவளுக்கு ஒரு ஜுவல்லரிலாம் வந்து கிஃப்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா பொண்ணு பாட்டிக்கிட்ட வந்துட்டு ஏதோ ஐஸ் வைக்கிறதுக்கு வந்த மாதிரி அப்படியே மாற்றி பேசிட்டு இருக்கா. அவனோட அம்மாவும் உள்ளே என்டர் ஆகுறாங்க. அவங்கள பார்த்த உடனே பாட்டி கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் மாற்றி அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ பாட்டியும் ஹீரோ கிட்ட இந்த இங்கு உனக்கு ஒரு வகையில் ஆன்டிமரம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசுறதுக்காக பாட்டியும் அனுப்பி விடுறாங்க. ரெண்டு பேரும் தனியாக பேச வந்தோடனே இங்கோ நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு எனக்கும் பெருசாக வைத்து விசாரத்துலாம் கிடையாது, அதனால என்ன ஆன்டிலாம் கூப்பிடாத அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவனும் நானும் அதே தான் யோசித்தேன், ஆனால் பாட்டி சொன்னாங்கல்ல எப்படி மீறது அப்படின்ன உடனே வயசு வித்தியாசம் தான் பெருசாக கிடையாது, அப்புறம் எதுக்காக ஆன்டின் கூப்பிடணும் எல்லாம் சொல்லி இங்கு கேட்க நம்ம ஹீரோவும் சரி சரி நான் அப்படி கூப்பிடல எனக்கும் கொஞ்சம் வியாடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஹாபிஸ் பற்றிலாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கான்வர்சேஷனை பக்கத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவளை நம்ம ஹீரோ விரும்பினா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சவளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இங்கும் அவளோட அம்மாவும் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மாவும் பாட்டிக்கிட்ட அவனை கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் வருங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்கக்கூடிய அவளோ நான் பாட்டியை ஜென்னா பார்க்கறதுக்காக தான் போனேன், இந்த மாதிரி கிஃப்ட்டுக்கெல்லாம் ஆசைப்பட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ வேணா நல்லவளாக இருந்துக்கோ, ஆனால் ஒரு விஷயம், நீ ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பி, உனக்கும் அவனுக்கும் ஏதாவது லவ் வந்துருச்சு இல்லை கல்யாணம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சொத்து ஃபுல்லாகவுமே அவனுக்கு வரக்கூடியது தானே, அதனால் உனக்கும் அதில் பங்கு வரும், நம்மளும் லக்ஸுரியஸான வாழ்க்கை வாழலாம் அப்படின்லாம் சொல்ல அவளும் உங்களுக்கு ஏன் மூளை இப்படியெல்லாம் போகுதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு அவனை பார்த்தா அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு தாட்ஸும் வரல அப்படின்னு சொல்கிறான். நல்லா யோசிச்சுப்பார், வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருக்கணும்னா சொத்தெல்லாம் வரக்கூடிய அவனை வளைச்சி போட்டால் தான் வேலைக்காகும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு யோசனை கொடுக்குறாங்க. ஹீரோயின் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்து ஹீரோ பற்றின விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு
இருக்கா ஒரு கேஃபேக்கு வெளியில். அப்போ தான் அந்த கேஃபேக்குள்ளே இருக்கக்கூடிய அவளோட தங்கச்சியை பார்க்குறா. அவளோட ஸ்கூல் படிக்கக்கூடிய தங்கச்சியோ வயசான ஒரு ஆளோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டுருக்கா. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் கோவப்பட்டுட்டு, நீங்கள் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கியா, இந்த வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் எப்படி நீ வந்துட்டு நம்பி வந்திருக்க, உடனே இந்த ஆளை விட்டுட்டு என் கூட கிளம்பி வரல அப்படின்னா அப்பா அம்மா கிட்டே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட உடனே அந்த குட்டி பொண்ணும், நீ அப்பா அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத ஓகேவா, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன், என்னால் அவரை விட்டு இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்ல, நம்ம ஹீரோயினும் மரியாதையும் கூட வா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்க அந்த குட்டி பொண்ணும் உடனே கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறா. நீ என்ன அவரை பார்க்க விடாமல் என்ன செய்யலாம், ஆனால் என் மனசில் இருக்க அவரை அழிக்க முடியாது, நான் அவரை தான் லவ் பண்ணுறேன், அவரை தான் எனக்கு அதனால் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு கிளம்புறா. ஹீரோயினும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண அந்த ஆளும் நம்ம ஹீரோயினை எடுத்து ஸ்டாப் பண்ணுறான். நிஜமாவே உன்னோட தங்கச்சியை லவ் பண்ணுறேன், எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல, உங்களோட வயசும் அவளோட வயசுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் உங்களுக்கே புரியுது இல்லையா, அப்படி இருக்கிறப்போ ஒரு சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு உங்களால் எப்படி இப்படி சுத்த முடியுது, அவளுடைய இந்த வயசில் அவளுக்கு ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எல்லாம் தான் ரொம்ப முக்கியம், அதுக்காக நீங்கள் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஆளும் எனக்கு அவள் மேலே நிஜமாவே லவ் இருக்குது, அதனால தான் அவளை மீட் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணனே தவிர அவளை எந்த வகையிலையும் கெடுக்கணும் அஃபெக்ட் பண்ணணும்லாம் நான் வந்து நினச்சது கிடையாது அப்படிங்கிறா. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும், உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல இன்டென்ஷன் இருக்குது, நிஜமாவே அவளை லவ் பண்ணுறீங்கன்னா அவள் காலேஜ் முடிச்சு ஒரு வயசு வர வரைக்கும் அவளுக்காக வெயிட் பண்ணலாம் இல்லையா அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பக்கத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு கோவம் வருது. ஸோ பக்கத்தில் போகிறான், அவங்க ரெண்டு பேரும் பேசுறது அவனுக்கு கேட்கல, இருந்தாலும் அவங்களோட ஆக்ஷன்ஸை மட்டும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினும், நிஜமாவே நீ அவளை மீட் பண்ணணும்னு நினைக்கிற, ஒரு நல்ல இன்டென்ஷனோட இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு அடல்ட்டோட சூப்பர்விஷன் தேவை, அதனால எப்போனாலும் நீ வீட்டுக்கு கிளம்பி வா, அவளை பார்க்கணுன்ற சமயத்தில் என்கிட்ட சொல்லு, வீட்டில் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் பண்ணுறேன், அப்பா அம்மா கிட்ட நானே பேசிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, அவனும் அவளோட கையை எடுத்து பிடிச்சி ரொம்பவே தேங்க் பண்ணுறான். நல்ல வேலை என்னை சந்தேகப்படாமல் என்னோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டீங்களே, இனிமேல் நான் எப்போ அவளை பார்க்கணும்னு நினைக்கிறனோ அப்போ உங்கள் வீட்டுக்கே வரேன், உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கல, இருந்தாலும் டட்டி சட்டியாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காமல் இருந்துட்டுருக்கு. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துடுறான். பாட்டி உங்களுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிக்கிறான். உடனே ஹீரோயினோட ஸ்டெப் மதரோ அதை பற்றி இவன் விசாரிக்கிறதுனால பொறாமப்பட்டுக்கிட்டு, அவளுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு, நிறைய ஆட்கள் அவளை தேடி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, அதனால் நீயும் அவளை பற்றி கேட்டது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும், நீங்கள் சொல்கிறது நிஜமா என்ன, நிறைய ஆட்கள் இங்கே வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவங்களாம் பாய் ஃப்ரெண்ட்ஸா யாருன்னா எனக்கு தெரியாது, ஆனால் எப்போ பாரு ஒரு ஆம்பளைங்க அவளை தேடி வந்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கரெக்டாக உள்ளே என்டராக, நம்ம ஹீரோவும் அந்த ஆண்டி கிளம்பி போனதுக்கப்புறமா அங்கே ஓடி வந்து அவளை எடுத்து பிடிச்சி பேசிட்டு இருக்கான். இப்படிலாம் ஹக் பண்ணிட்டு தான் அவனுக்கு பேசினா எனக்கு பிடிக்குங்கிறது என் முன்னாடியே சொல்லியிருந்தா, நான் அவன்கிட்ட எப்போவுமே டச்சு டச்சியாக நடந்துட்டுருப்பேன் அப்படின்லாம் சொல்ல, நீ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு ஹீரோவும், நான் ஒன்றும் வளரல, அதான் அந்த கேஃபேக்கு வெளியில் பார்த்தனே ஒரு ஆளை இழுத்து பிடிச்சி பேசிட்டு இருந்தது, இந்த மாதிரிலாம் தான் உனக்கு பிடிக்கும் தெரிஞ்சிருந்தா நான் எப்போவுமே இந்த மாதிரியே உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிப்பேன் ரொம்ப ரகிஷா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் கேட்கக்கூடிய அவளுக்கு அழுகையாக வந்துட்டு இருக்கு, கோவம் ஒரு பக்கம் வேற வந்துட்டு இருக்கு. ஸோ மனசில் இத்தனை ஆட்கள் இருக்கிறதுனால தான் இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் ஏழையா இருக்க என்ன கை கழுவி விட்ட இல்லையா அப்படின்லாம் சொல்லி பேச, அவளோ அவளை சப்பு நிறையா தேவை இல்லாமல் வேற ஒரு தேவை என்ன நினைச்சுக்கிட்டு என்ன அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காது, என்னோட கேரக்டர் தப்பா சொல்றது நான் சும்மா வாய் மூடிட்டு கேட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்கக்கூடிய அவனும், இந்த உலகத்துல நான் என்ன முட்டாளா இருந்திருக்கலாம், ஆனா என்ன மாதிரி எல்லாருமே முட்டாள் கிடையாது, என்னைக்காவது ஒருத்தங்க அவன் கிட்டையாவது நீ மாட்டுவ அப்ப இருக்கு உனக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும், சரி நான் அப்படியே இருந்துட்டு போறேனே, என்னை தயவு செஞ்சு நிறுத்த, உனக்கு தான் என்ன பிடிக்கல, எதுக்காக தேடி வந்து என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிடுறா. என்னோட ட்வின் சிஸ்டருடைய பிளே பாய் இருக்கான் இல்லையா, அந்த பிளே பாய் ஆளோ அவளை ஒரு ஈவெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறான், மூவிஸ் அண்ட் டிராமாஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய இடத்துக்கு. அங்க இருக்கக்கூடிய ப்ரொடியூசருக்கு அவளை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அந்த ப்ரொடியூசர் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்கோ. இவளை பார்த்த உடனே அப்படியே லஸ்ட் வந்துடுது. ஸோ அவனும் அவளை வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டுக்கு முன்னாடியே அவளை வேற மாதிரி ட்ரீட் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் அந்த ப்ரொடியூசர் வந்து நம்ம ஹீரோவுடைய ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படிங்கிறது சொல்கிறான். ஸோ அதை கேட்ட உடனே இவளுக்கும் அவனை எப்படியாவது செட்யூஸ் பண்ணணும்னு தாட்ஸ் வருது. அதுக்கப்புறம் அவளை வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மாவோட நகையெல்லாம் திருடுத்தனமாக கொண்டு போகிறதுக்காக பார்க்குறான். அப்போ அவங்க அப்பாவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாலேனு ஆசையாக அவளை தேடி வீடு ஃபுல்லாக அலைஞ்சு வந்து பார்க்குறாரு. அவளை அவங்க திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ன உடனே, எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு அவளை தனவாட்டாக சொல்கிறா. அதை கேட்ட உடனே அவங்க அப்பாவும், நான் உயிரோடு இருக்கும் போதே இதெல்லாம் நீ பண்ணிட்டுருக்கியா அப்படின்னோடனே, நீங்கள் சாகிற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவரோ கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்க, அதுக்கு அவளும், நான் ஒன்று இதை ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகல, வேணா என்னோட பாடியை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்ட்ரஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. உடனே அவங்க அப்பா கோவப்பட்டுக்கிட்டு அவளை ஸ்டாப் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ண, ரெண்டு பேரும் இழுத்து பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அவ்வளோ வேகமாக அவங்க அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டுறா. அப்போ அவளோட அடாப்டிவ் ஃபாதரோ அப்படியே கீழே போய் தள்ள அடிச்சு மயங்கி விழுகிறாரு. அதை பார்க்கக்கூடிய அவளோ ஷாக்கில் வரைஞ்சி போயிட்டு, அதுக்கப்புறமா அவர் எப்படி இருக்காருன்னு கூட திரும்பி பார்க்காம அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓட்டோ எடுக்கிறா. ஐயோ, நம்ம ஹீரோ கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க, நீ இப்போ தான் இந்த குடும்பத்துக்கு வந்திருக்க, இருந்தாலும் இந்த குடும்பத்து வாரிசு உன்னோட முடிஞ்சிட்டு போயிருக்கிறது இல்லையா, அதனால
அதனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணான்னு யோசிச்சுட்ருக்கேன். இங்கே உனக்கு பொருத்தமாக இருப்பான்னு நினைக்கிறேன். உங்கள் அம்மாவுக்கும் இங்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற விருப்பத்தை தெரிவித்தாங்க. உனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லை உன் மனசில் யாரும் இருக்காங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்க, அப்பா அவனும் என் மனசுலலாம் யாரும் கிடையாது, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவனும் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவளோட வீட்டுக்கு வரான். அந்த சமயத்தில் தான் அவளோட தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் அவளை பார்க்கறதுக்காக வரான். அவளுக்கு இப்போ எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, உன்னை மீட் பண்ணால் அவள் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்லை அப்படின்னு சொல்லி அவளை அவள் தங்கச்சி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ அவனும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது, ஆனால் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால் கொஞ்ச நாளைக்கு என்னால் அவளை பார்க்க முடியாது, அதுக்காக பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அதனால் நான் அவளுக்கு கிஃப்ட்டாக வாங்கிட்டு இந்த மோதிரத்தை அவகிட்ட நான் கொடுத்ததா சொல்லி கொடுத்துட்றீங்களா, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனும் சரி நான் கண்டிப்பாக அவகிட்ட அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிறா. இதெல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் அப்படியே காதில் டைலாகை வாங்காமல் ஆக்ஷனை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை தப்பாக புரிஞ்சுக்கிறான். அப்போ தான் ஹீரோயினோட குட்டி தங்கச்சியும் அங்கே வரா. வந்த உடனே உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என்னோட பாய் ஃப்ரெண்டவே செட்யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கற்றுக்கிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோனும் எடுத்து பிடிச்சி அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கா. இந்த ரிங் அவன் எனக்கு கொடுத்தது கிடையாது, உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தது அப்படின்ன உடனே, என்ன கதை கட்டிட்டு இருக்கியா, நான் இந்த வீட்டில் தானே இருக்கேன், அவன் எங்கிட்ட கொடுக்கணும்னா என்ன கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும், நீ தான் அவனை செட்யூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் அவன் இந்த ரிங்கை உங்ககிட்ட கொடுத்துருக்கான், நீ அப்படி என்ன பண்ண, நாங்கள் ரெண்டு பேரும் இத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், ஆனால் நீ ஒரு நாள் அவனை பார்த்த உடனே இந்த அளவுக்கு அவனை மயக்கி அவன்கிட்ட இந்த ப்ரொப்போசலும் வாங்கிட்டேன்னா அவனோட வர்ஜினிட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதனால் நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அவனை பல்லாறு நிறைய, அவளோ நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன், என் முகத்திலேயே முழிக்காத, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்லாம் கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோயின் அவளோட தங்கச்சியை துரத்துறதுக்காக முயற்சி பண்ண நம்ம ஹீரோவும் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். எவ்வளோ கேவலமானவங்கிறத நான் ஓரளவுக்கு யூகிச்சு வச்சுருந்தேன், ஆனால் நீ அதுக்கும் ஒரு படி மேலே போயிட்டு உன் தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டையே ஸ்டீல் பண்ணுறியே, உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை, அடுத்தவன் யாருமே நிம்மதியாக இருந்தால் உனக்கு பிடிக்காதா, எல்லாரையுமே இப்படி கஷ்டப்படுத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அவன் அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, அவளோ அவளோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சத்தப்படாமல் அழுக ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ இனிமேல் சத்தியமாக உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கு முன்னாடி அவனும் திரும்பி வந்து உன்கிட்ட நான் சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டப்பாரு, உன்னை பற்றி சத்தியமாக நினைக்க மாட்டேன், அதுக்கு காரணம் என்னன்னா எனக்கு கல்யாணம் ஆக போகுது, சத்தியமாக அந்த பொண்ணு நீ கிடையாது, அதனால நான் உன்கிட்ட இருந்து தப்பிச்சேன்னு சொல்லலாம், தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டையே திருடிக்கிட்ட, உன்கிட்ட போய் என்னோட மனசை பறி கொடுத்தன் பாரு அப்படின்லாம் சொல்ல, அவளோ அவனை சப்புன்னு அறையிறா. சும்மா நட்டிக்காத, இந்த மாதிரி கோபப்படுற மாதிரிலாம் நீ என்ன தான் ப்ரிட்டன் பண்ணாலும் சரி, அதெல்லாம் எல்லாத்தையும் நம்புறதுக்கு நான் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்றவனும் அவளை டைட்டாக எடுத்துக்கிட்டு, நான் உன்கிட்ட என் மனசை பறி கொடுத்தன் பாரு, அதுதான் இந்த லைஃப்லேயே நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறது, உன்னை முழு மனசோட லவ் பண்ணேன், உனக்காக ஒரு வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ இவ்வளோ கேவலமான ஒருத்தியாக இருப்ப, என்னோட லவ்வுக்கு டிசர்விங்க கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்குது, பாட்டி உன்னையும் உங்கள் அப்பாவையும் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வர சொன்னாங்க, அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லிடு அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோனும் அதுக்கப்புறம் அவனோட அக்யூசேஷன்லாம் கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறா. அடுத்த நாள் அவன் சொன்ன டயத்துக்கு பாட்டியை பார்க்கறதுக்காக அவங்க அப்பாவோட அங்கே வரா. அப்போ அவங்க அப்பாவும் ஹீரோவை பற்றி விசாரிக்க, ஹீரோவோட அம்மாவும் அவன் இங்கோட பழகிட்டு இருக்கான், அதனால் அவன் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் பார்க்குறா, இங்கும் நம்ம ஹீரோவும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாம் வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறத ரெண்டு பேரும் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை, பட் ஸ்டில் இன்டெரக்டாக இப்படி போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இங்கும் நம்ம ஹீரோவையும் அவனோட அம்மாவையும் பயங்கரமாக புகழ்ந்துட்டுருக்கா, தனி ஒரு ஆளாக இவனை நல்லபடியாக வளர்த்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க சமயத்தில் தான் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அப்படியே ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் இங்ககிட்ட எல்லாரும் என்ன வேணால் பெருமையாக சொல்லலாம், ஆனால் ஒருத்தி இருக்கா, நான் இந்த மாதிரி புவரான கண்டிஷனில் இருந்தேங்கிறதுக்காக என்னை விட்டுட்டு போனவ அப்படின்னு சொல்ல, இங்கும் அவனோட பார்வையை வச்சு நம்ம ஹீரோனை பற்றி தான் பேசுகிறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினோட அப்பா கிட்ட போய் அறிமுகமாகி இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இவ தான் இங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அப்போ ஹீரோனோட அப்பாவும் சரி வயசானவன் எனக்கு வேலை இருக்குது, என் பொண்ணுக்கிட்ட பேசிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிட, அப்போ நம்ம ஹீரோயினை கூப்பிட்ற அவனும், நிறைய டெசர்ட்ஸ் ஃபுட்டெல்லாம் இருக்குது, உனக்கு எது வேணுமோ நீயாவே சர்வ் பண்ணிக்கோ, ஏன்னா இன்னைக்கு என்னால் உன கவனிக்க முடியாது, எனக்கு கண் ஃபுல்லாக இங்கே இங்கு மேலே தான் இருக்க போகுது, நானும் இங்கோ இன்னைக்கு ஃபுல்லாக டே ஒன்னாக தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஆனாலும் என்னால் அவன்கிட்ட இருந்து பார்வையும் மனசையும் திருப்ப முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, இங்கோ அதுக்கேற்ற மாதிரி அவகிட்ட ப்ரிட்டன் பண்ணி நடிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோயினும், உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குது, உங்கள் ரெண்டு பேருக்கும் சீக்கிரமே ஒரு குட் நியூஸ் வந்துட்டு வருங்கிறது நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இது அரசல் புரசலாக பேசப்பட்டது, உங்களோட அந்த குட் நியூஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எப்போனாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ரெடியாக இருந்துட்டுருக்கேன், அதுவும் இல்லாமல் என்னோடய வாழ்த்துக்களும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யூனாக பேசிக்கிட்டு நடந்து போக, நம்ம ஹீரோவும் போகிற டைரக்ஷனே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட பார்வை எங்கே போகுதுங்கிறத இங்கும் கவனிச்சிட்டு இருக்கா.
பார்ட்டியும் மற்றவங்களோடையும் நம்ம ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்றதுக்காக ஆரம்பிக்கிறான். ஆனால் அவளோட மனசு அங்கே இல்லை. அதை பார்க்கக்கூடிய பார்ட்டியும் உடனே நம்ம ஹீரோயினை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. எனக்கு இந்த ஒரு டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அங்கே டேபிளில் போய் நீ கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, வேலைக்காரமாவும் நான் போய் எடுத்துகிட்டு வரேங்கிறாங்க. அதுக்கு பார்ட்டியோ இல்லை நான் சொன்ன வலையை எடுத்துகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தான் போக சொல்கிறாங்க. அந்த டேபிள் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோவும் இங்கும் நின்று பேசிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ் வேணும், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்து உங்களோட பேச்சை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்ல, இங்கோ நானே பாட்டிக்கிட்ட போய் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட டிஷ் எடுத்துகிட்டு போயிட்றா. நம்ம ஹீரோயின் கிட்ட அவளோ நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கும்ல பேசுங்க அப்படின்னு இங்கே சொல்லிட்டு போயிட நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறா. அப்போ ஹீரோவும் உன்ன மாதிரி ஒருத்தியை போய் நான் நல்லவ உன்ன மாதிரி இன்னொருத்தி இந்த உலகத்திலே கிடையாதுன்னு நினச்சி தெரியுமா, அதுதான் நான் ரொம்ப முட்டாள்தரமாக யோசிச்ச எண்ணம், ஆனால் இப்போ இங்கே பார்த்ததுக்கப்புறம் என்னோடது எல்லாமே மாறி போச்சு. ஸோ இங்கே மாதிரி ஒரு பர்சனை உன் கூட கம்பேர் பண்ணணும்னா அவள் வயிறு மாதிரி, ஆனால் நீ வெறும் தூசு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவ, உடனே அவகிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையன்னு சொல்லிட்டு உனக்கு கோவம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளை நான் எதுக்காக கோவப்படணும், நீ அக்யூஸ் பண்ணுறது வேறு ஒருத்தியை சொன்னாலும் புரிஞ்சுக்காம நீ தான் என்ன தப்பாக நினச்சி அக்யூஸ் பண்ணிட்டு இருக்க, இதனால் எனக்கு உன் மேலே வருத்தம் தான், நீ பல நாளாக லவ் பண்ணதான் சொன்னியே அவளுக்கும் எனக்கும் இருக்க வித்தியாசத்தை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியாமல் இருந்துட்டுருக்கே, அவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்துட்டுருக்குங்கிறது தான் இல்லை. அவள் சொல்ல நம்ம ஹீரோ கோவப்பட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நடிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் கண்டிப்பாக உன்கிட்ட ஒரு நாள் ப்ரூவ் பண்ணுவேன், அவளும் நானும் ஒன்று கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறா. நீ ப்ரூவ் பண்ண மட்டும் நான் நம்பிடுவேனா என்ன, நீ உன்னோட பல பொய்கள் அதுவும் ஒரு பொய் செட்டப்பாக தான் இருந்துட்டுருக்கும், சத்தியமாக உன்ன மாதிரி ஒரு பொம்பளையை நான் இன்னொரு முறை நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நான் நேற்று சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன், உனக்கும் எனக்கு இனிமேல் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் உன திரும்பி பார்க்க மாட்டேன், உன் பக்கமே வரமாட்டேன், உன் லைஃப்பில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அவர் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது கேட்காமலே பாட்டி அவங்களோட எமோஷன்ஸ் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த பக்கமாக அந்த மூவி ஈவெண்ட்டுக்கு வந்தா இல்லையா, ஸோ அப்போ அவர் ரொம்ப ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரும் பேசிகிட்டு இருக்கான். அந்த ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன் சொல்லிட்டு அவளும் அவனை ரொம்பவே செட்யூஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் நடந்துட்டுருக்கா. இங்கே நான் உன் கூட க்ளோஸாக இருக்கிறதுக்கு எனக்கு என்ன வேலை இருக்குது, நீ ஒரு ப்ரொடியூசர், ஸோ அப்படி இருக்கப்போ நான் என்ன ஹீரோயினா அப்படின்லாம் சொல்லி பேச அவனும் நான் அதுக்கான உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிக்கிற சமயம் அங்கே அந்த மூவியோட ரியல் ஹீரோயின் ஓடி வரா. அவளும் நம்ம ஹீரோயினோட ட்வின் சிஸ்டரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கா. ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக கைகலப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ அவளை இழுத்து அந்த ப்ரொடியூசரும் நிறுத்துறான். அப்போ அவனும் கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறான், என்னோட ஹஸ்பண்டையை செட்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற மூவிலையும் சரி என்னோட வீட்லேயும் சரி உனக்கான இடம் கிடையாது அப்படின்லாம் சொல்ல, என்ன நீ பெரிய இவளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வின் சிஸ்டரும் பதிலுக்கு பேசிக்கிட்டே இருக்க ரெண்டு பேரும் உருண்டு புரண்டெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த ப்ரொடியூசரும் அவனோட ஒய்ஃபை தடுத்து நிறுத்துறான். இப்போ அவளுக்காக அவள் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் அவளை பதிலுக்கு அறையிறான். அப்போ அவளோ அவளை என்னை விட என்ன மேலேயா, எனக்கு விட நிறையா நடிப்பாளா, இல்லை என்னை விட நிறையா தான் வந்துட்டு குடும்பம் நடத்த தெரியுமா அப்படின்லாம் சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் கோவப்பட்டுக்கிட்டு அவள் எல்லாத்துலேயுமே உன்னை விட மேலே தான், நீ அழிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய நட்சத்திரம், நீ பல வருஷமாக நடிச்சுட்டு உனக்கு மார்க்கெட்டே இல்லை, நான் மட்டும் உன்னோட மூவிஸ் ட்ராமாஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா சத்தியமாக வேற ஒன்றும் சிடி கூட பார்க்க மாட்டான், நீ எனக்கு தேவையே இல்லை, குப்பையில் போகிறவ தான் அப்படின்லாம் சொல்லி அவனோட ஒய்ஃபை அங்கேருந்து விரட்டி விட்டுட்டுறான். அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவளுடைய அந்த ப்ளே பாய் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, ஸோ அவனும் இந்த ப்ரொடியூசரும் ஒன்றா உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ப்ளே பாய் பாய் ஃப்ரெண்டும் இவன்கிட்ட நீ நானும் பல வருஷமாக பழகிட்டுருக்கோம், உன்னோட விருப்ப விருப்பம்லாம் எனக்கு தெரியும், உன்னோட கண் இவள் பக்கம் தான் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இவளை அடையாமல் நீ விடமாட்டேங்கிறதும் தெரியும், அதனால் நான் எதுக்காக வந்து சுற்றி வளர்த்தி பேசணும், இவளுக்காக நம்ம பேரம் பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அந்த ஈவல் ட்வின்னுக்காக ரெண்டு பேரும் பேரம் பேசி பணத்தை வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. இதோட இந்த பாட் முடியுது.